இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரம் மற்றும் கரும்புக்கு முட்டு கொடுக்கவும். தூறல் மழையுடன் கூடிய குளிர்ந்த வானிலையால் சோளத்தில் அடிசாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மான்கோசிப் 1 கிலோ என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கவும். நிலவும் வானிலையால் மானாவரி பயிர் வகைகளில் பயிர்களில் சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 10 நாட்கள் இடைவெளியில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டெசிம் மருந்தை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மல்லிகை செடியில் போரேட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதிகளில் தூவி நீர்ப்பாய்ச்சி வரும்பொழுது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் ஜெர்பரா. மலரியல் பயிர்களில் ஒன்றான ஜெர்பரா நல்ல வடிகால் வசதியுடைய இலகிய உவர் மண்ணில் நிழல் கூடாரங்களில் சாகுபடிக்கு உகந்தது. ரோசலின், ரூபி ரேட், டால்மா ஆகிய ரகங்கள் ஜெர்பரா சாகுபடிக்கு சிறந்ததாகும். ஜெர்பரா சாகுபடி செய்யும் நிலத்தில் உள்ள கிருமிகளை நீக்குவது அவசியமாகும். நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த ஃபார்மால்டிஹைடு கொண்டு மண்ணில் புகை மூட்டுதல் வேண்டும். பின் 2 மீட்டர் அகலம் மற்றும் 30 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட படுக்கைகள் அமைத்து தொழு உரம் மற்றும் தேங்காய் நார் கழிவுகளை இட வேண்டும். நன்கு வளர்ந்த ஜெர்பரா கன்றுகளை 40 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். ஜெர்பரா செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் 3 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஜெர்பரா பூக்கள் திறந்த நிலையை அடைந்தவுடன் பூக்களை தண்டுகளுடன் சேர்த்து அறுவடை செய்ய வேண்டும். 1 வருடத்திற்கு 1 சதுர மீட்டர் இடத்திலிருந்து சுமார் 175 முதல் 200 ஜெர்பரா பூக்களை மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.